வெல்கம் டு தீசாஸ்ரீ சமையல் இன்றைக்கி வீடியோவில் வித்தியாசமான அருமையான சுவையில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குடமிளகாய் சட்னி இந்த சட்னி தோசை இட்லி சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குடமிளகாயை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து செவக்கை வறுத்துக்கணும் ரெண்டு பருப்பையும் அளவில் எடுத்துக்கணும் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கணும் நாலு வர மொளகா கொஞ்சமாக புளி சேர்த்து வறுத்துக்கணும் கருகிடாமல் செவக்கை வறுத்துக்கணும் பருப்பு நல்லா செவந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி கடாயோட சூட்லேயே ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கணும் சட்னிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி வறுத்துக்கணும் நல்லா ஆடுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து குடமிளகாயை வதக்கிக்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ரெட் கலர் குடமிளகாய் க்ரீன் கலர் குடமிளகாய் எல்லோ கலர் குடமிளகாய் இப்படி எந்த கலர் குடமிளகாய் வேணால் யூஸ் பண்ணலாம் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் குடமிளகாயை ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு வதக்கிக்கணும் சீக்கிரமே வதங்கிடும் வறுத்த பருப்பெல்லாம் ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து பாதியாக அரைச்சிட்டு அது கூட வதக்கின கொட ஆட் பண்ணி அரைச்சிக்கணும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிக்கணும் அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க சுவையான குடமிளகாய் சட்னி தயார் இந்த கொடமிளகாய் சட்னிக்கு தாளிப்பு எதுவும் சேர்க்காம அப்படியே கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் சூப்பரான சைடிஷ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த கொடமளகாய் சட்னி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா தீசாசிரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ